மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகாவிற்குட்பட்ட நிலையூர் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அரசு நியாய விலைக் கடையினை கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் குத்துவிலை கேட்டு திறந்து வைத்தார். மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா கலந்து கொண்டார். மேலும் எம்ஜிஆர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் வக்கீல் ரமேஷ் மற்றும் ஒன்றிய செயலாளர் நிலையூர் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இன்னைக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி எவ்வளவு? 16,43,000 எவ்வளவு? 12,110 கோடி. இதுவரைக்கும் அரசியல் வரலாற்றில் ஒரு அரசு, எந்த ஒரு அரசும் ஆட்சியில் இருக்கும்போது தள்ளுபடி அறிவித்து அதற்கான அரசாணைகளை வெளியிட்டு அது மட்டும் இல்லாமல் அனைத்து பயனடைந்த விவசாயிகளுக்கும் இன்றைக்கு சான்றிதழ் வழங்கிய ஒரு முதலமைச்சர் என்றால் இந்திய திருநாட்டில் நம்முடைய எடப்பாடியார் மட்டும்தான். அம்மா கூட 2016 தேர்தல் அறிவித்தாங்க, சிறு குறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணுவோம். அதன் அடிப்படையில் தான் வந்து முதல் கையெழுத்து அம்மா போட்டாங்க. திரும்ப ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து இந்த தள்ளுபடிக்கு தான் கையெழுத்து போட்டாங்க. அது எனக்கெல்லாம் பெருமை, ஏன்னா அந்த துறையினுடைய அமைச்சர் நான் தான். அண்ணன் இங்க மாவட்டம் செல்லாத, ஆனா இங்க அழகாக பேசினார். இந்த அரசு என்னென்ன செய்து வருகிறது, இந்த அரசுடைய திட்டங்கள் எப்படியெல்லாம் மக்களுக்கு சென்றடைந்திருக்கு. கடற்கோடியில் வாழ்கிற மக்களுக்கு, மலை கிராமங்களில், உள்கிராமங்களில் எழுதி அழுக முடியாத இடங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக இந்த அரசு இன்றைக்கு விலையில்லா பொருட்களை பொது விநியோக திட்டத்தின் மூலமாக கொடுக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கே அழகாக சொன்னார், எந்த மாநிலங்களிலும் இது போன்ற பொது விநியோக திட்டம் செயல்படுவது கிடையாது. குறிப்பாக நியாய விலை கடைகள்லாம் அது தனியார் கடைகளிலும் இன்னும் சொன்னால் விலைக்கு தான் கொடுக்கப்படுகிறது, விலையில்லாமல் கொடுப்பது கிடையாது. விலை இல்லாமல் கொடுக்கிற ஒரு அரசு அம்மாவுடைய அரசு என்பதை இங்கே குறிப்பிட வேண்டும். வாக்காளர் பெருமக்கள் தான், நீங்க நினைத்தால் தான் யாரும் ஆட்சியில் அமர முடியும். சாதாரணமா பூட்டை போட்டு காமிச்சிட்டு மனு கொடுத்து அவரெல்லாம் முதலமைச்சர் ஆக்குற மாதிரி மக்கள் இருக்க மாட்டார்கள். நாங்கள் முதலமைச்சரை முதலமைச்சர் சொல்ல மாட்டோம். எங்க முதலமைச்சரை போட்டு எளிமையானவர், மக்களை சந்தித்து பேசக்கூடியவர், மக்கள் யார் வேணாலும் சந்திக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், என்னுடைய முதலமைச்சர் என்பதை நேரத்தில் தெரிவித்து விலையில்லா மின்சாரம் கொடுக்கிற அரசு, ஒரு குடும்பத்துக்கு 4,000 ரூபாய் கொடுக்கிற அரசு அம்மாவுடைய அரசு, 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுக்கணும். அவங்க காலத்தில் எப்போ மின்சாரம் வந்தது, எப்போ மின்சாரம் போகுன்ற நிலை இருந்தது. இதையெல்லாம் மனதில் கொண்டு வருகிற தேர்தலில் நல்லாட்சி தொடர உங்களுடைய நல்ல ஆதரவை தாரில் தாரில் கேட்டு தாய்மார்களின் பொற்பாதம் படைந்து இந்த நேரத்தை என்னுடைய என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.